வணக்கம், போன்ஷோர். இன்னும் ஒரு புதிய பிரெஞ்சு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமானது, எனக்கு பிடித்தது, அதாவது விருப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் வொகேபுலர் சம்பந்தமாக தான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் வொகேபுலர் சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே வந்து மாறி இருக்குது, விருப்பம்ன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். அப்போ நான் இந்த பாடத்துக்குள்ளே போகும் முதல்ல என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது, அவைகளை எழுதி வச்சு கொள்ளுங்கோ, பயிற்சி செய்யுங்கோ, ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்கோ. ஃப்ரான்ஸிலேயும் அல்லது பிரெஞ்சு பேசுகிற நாடுகள்லேயும் வாழ்றாக்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த மொழி பேச வேண்டும். ஏற்கனவே நான் என்னுடைய ஒரு முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்ற ஆரம்பகால வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொழி தெரிந்தால் தான் வழி தெரியும் என்று சொல்லியிருப்பேன். அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்றதை பாருங்கள். மொழி தெரிந்தால்தான் வழி தெரியும். அப்போ இந்த மொழி தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. பிரெஞ்சு மொழி வந்து கடினமான மொழி என்று ஒரு பேச்சு வழக்கொண்டு இருக்குது. அது உண்மையோ பொய்யோ அதுக்கு அங்கால நாங்கள் அதை விடுவோம். ஆனால் நீங்கள் உண்மையோ பொய்யோ நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் அந்த நாடுகளில் வாழும் பொழுது அந்த மொழியை நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். அல்லது அடுத்த படி, முன்னேற்றத்துக்கான அடுத்த படி எடுத்து வைக்கவே முடியாது. இலங்கையிலிருந்து வரும் பொழுது எந்த நிலையில் வந்தமோ, 15-20 வருஷம் போனாலும் அந்த நிலையிலே தான் இருக்க வேண்டும். மொழி தெரியாட்டி உடம்புகள் மட்டும் கூடியிருக்கும், கிலோக்கள் கூடியிருக்கும், மற்றது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்றது மிக மிக அரிதாகத்தான் நடைபெற்றிருக்கும் மொழி தெரியாதால். அப்போ மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சரி, இனி நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம் வாங்கோ. இது வந்து பாருங்க, ஜெம். ஜெம் என்றால் எனக்கு பிடிக்கும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஐ லைக். இது வந்து எமே என்ற ஒரு வேர்ப் இருக்குது. எமே என்ற ஒரு வேர்ப் இருக்குது. எமே என்று சொல்லி சொன்னால் விருப்பம், விரும்புதல் என்பதை குறிக்கும். விருப்பம் என்பதை குறிக்கும். அந்த வேர்பின் வினை சொல்லுன்ற நிகழ்காலம்தான் இது. ஜெம், எனக்கு விருப்பம். இது ஏன் இப்படி ஜெம் என்று வருது என்றால், உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் நான், இது இப்படித்தான் வர வேண்டும். ரெண்டு ஒயல், ரெண்டு உயிர் எழுத்து பிரெஞ்சு மொழியிலையும் சரி ஆங்கில மொழியிலையும் சரி பக்கத்தில் வராது. அதனால தான் ஆங்கில மொழிக்கு பாருங்க, நீங்கள் ஏ ஆப்பிள் என்று படிச்சிருக்க மாட்டீங்கள், அன் ஆப்பிள் என்று தான் படிச்சிருப்பீங்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால் ஏ ஆப்பிள் என்று சொல்லி அங்கே படிக்க முடியாது. ரெண்டு ஒயல் வாரபடி, ரெண்டு வொவல்ஸ் வாரபடியால் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரித்தான். அதால் தான் ஒரு மெய்யெழுத்தான என்ன கொண்டது நடுவில் போட்டிருக்குது. அதெல்லாம் அன் ஆப்பிள், அன் அம்பர்லாண்டெல்லாம் படிச்சுனீங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மொழியிலேயும் ஈ வந்து ஒரு உயிரெழுத்து, ஆவும் வந்து ஒரு உயிரெழுத்து, அதாவது ஒயல். அப்போ ரெண்டு ஒயல் பக்கத்தில் வராது. அதனால தான் இங்கே இப்படி ஜெம் மட்டும் போட்டுக்கிட. அப்போ இது என்ன, இந்த ஜு என்னத்தை குறிக்குது, நான் ஜு, நான் எம் என்றா விரும்புகிறேன். அப்போ இந்த காரணத்தால் தான் இப்படி வந்து கிடக்கு. அப்போ எந்த சூழல்லையும் இப்படி லப்போஸ்ட்ரோஃபோட ஒன்று வந்தால் அதுக்குள்ளே ரெண்டு உயிரெழுத்து இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. சரிதானே? அப்போ ஜெம் என்றால் எனக்கு பிடிக்கும், நான் விரும்புகிறேன், ஐ லைக் என்றதை குறிக்கும். பிறகு பாருங்க, இங்கால கொஞ்சம் வொகேபுலர் பேச்சொற்களை தந்திருக்கிறேன். சரியா? ஜெம் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஜெம் எனக்கு விருப்பம். என்ன விருப்பம்? மே பாரோம். ஓகே, மே பாரோம். இதில் வந்து பாருங்கள், பாவன்னா போட்டிருக்குன்னு பாரோண்டும் வராது. ஒவ்வொரு வீடியோ பாடத்துலையும் சொல்கிறேன், 100க்கு 100 விதம் தமிழ் உச்சரிப்பு போட முடியாது, ஓரளவு தான் போட முடியும். நான் சொல்லும் பொழுது பாருங்கள், மே அதாவது ஜெம் மே பாரோம். பாரோன்றது வந்து பெற்றோர், இங்கிலீஷில் பேரண்ட்ஸ் என்று சொல்கிற மாதிரி பிரெஞ்சு மொழியில் பாரோம். ஓகே, ஆனால் இதில் பாரோண்டு இல்லை, ஜெம் மே பாரோம் என்றால் பெற்றோர். அந்த மே என்னத்தை குறிக்குது என்றால் என்னுடையதனுடைய பன்மையை குறிக்குது. ஒருமை வந்து ஆண்பால் வந்து மோ, பெண்பால் வந்து மா என்று பெறும். அப்போ இதில் ஆண்பாலும் அம்மாவும் அப்பாவும் ஆண்பாலும் பெண்பாலும் சேர்ந்து வருகிறபடியால் அது மே என்பதை குறிக்கும். இவைகளை பற்றி தொடர்ந்து வேறு வேறு பாடங்களில் பார்ப்போம். அப்போ ஜெம் மே பாரோ, எனக்கு என்னுடைய பெற்றோரை பிடிக்கும், பெற்றோர்களை. அந்த மே வந்து பன்மையை குறிக்குது, பாரோம் வந்து பெற்றோர். சரிதானே? சரி, மற்றதை பாருங்கள். ஜெம் லு சொலை, உங்களுக்கு தெரியும் லு வந்து ஆண்பாலை குறிக்கும். ஜெம் லு சொலை, சொலை என்றது சூரியன், எனக்கு சூரியனை பிடிக்கும். உதாரணமாக ஜெம் லு சொலை. அடுத்தது ஜெம் லு கஃபே, கஃபே என்றது தெரியும் கோபி. ஜெம் லு கஃபே அதாவது காஃபி. சரிதானே? அப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் கானா க எஃப் போட்டு பேனா போட்டிருக்கணும். காரணம் என்ன, இதில் எஃப் நான் போடாட்டி நீங்கள் எப்படி வாசிப்பீங்கடா, கபே கபே என்று வந்துடும்.
ஏதோ சாப்பாட்டு கடை மாதிரி ஏதோ வித்தியாசம் கபேப்பா அப்படி இல்லை. அப்போ இதில் ஒரு எஃப் போட்டிருக்கு, எஃப்ஐ வந்து முழுமையாக உச்சரிக்கக்கூடாது, கஃபே. அப்போ எஃபினுடைய ஒரு சைகோன் பூசும் 50% ஒரு சத்தம் தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ ஜெம் லு கஃபே, கஃபே என்றது எனக்கு கோபி, எனக்கு பிடிக்கும் கஃபே குடிப்பதற்கு, கோபி குடிப்பதற்கு, காஃபி குடிப்பதற்கு எனக்கு பிடிக்கும். சரிதானே, இந்த உலகத்திலேயே ஃப்ரெஞ்சு கஃபேக் என்று சொல்லி ஒரு தனியான ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குன்னா தனியான ஒரு பேரும் உண்டு உண்டு. கண்டிப்பாக எல்லோரும் குடிச்சிருப்பீங்க, சில பேர் கொஞ்சம் குடித்து பார்த்துருப்பீங்க, ஐயோ கசக்குதுன்னு போட்டு அதை விட்டுருப்பீங்க. தொடர்ந்து குடித்து பாருங்கோ நல்லம், ஆனால் தொடர்ந்து குடிக்க வேண்டாம், காரணம் வேண்டாம், அது கொஞ்சம் உடலுக்கு கூடாது. அப்பப்போ கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் குடித்து பாருங்கோ நன்றாக இருக்கும். அப்போ ஜெம் லு கஃபே, சரிதானே. அடுத்தது பாருங்க, ஜெம் லு வெலோ, வெலோன்றது சைக்கிள், துவிச்சக்கர வண்டி. அப்போ ஜெம் லு வெலோ, எனக்கு பிடிக்கும், எதை பிடிக்கும், சைக்கிளை பிடிக்கும். திரும்ப திரும்பவும் சொல்கிறேன்னு பாருங்கோ, ஜெம் என்றால் எனக்கு பிடிக்கும். இங்கால எந்த ஒரு பெயர் சொல்லையும், ஆண்பால் பெண்பாலோடு வருகிற பெயர் சொல்லையோ அல்லது ஒரு இடத்தையோ, இடமும் பெயர் சொல் தானே, அதை வொகேபுலர் ஒரு பெயர் சொற்களை சொல்லை வச்சிங்களேயானால் அந்த பெயர் சொல்லி உங்களுக்கு பிடிக்கும் என்பதை குறிக்கும், மறந்து போடக்கூடாது. அதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்றால், இதுகள் வந்து முழுமையான ஃப்ரெஞ்சு பாடங்கள் இல்லை. நீங்கள் முழுமையாக ஃப்ரெஞ்சு பாடங்கள் என்ன படிக்கணும் என்றால், ஜூம் ஊடாக நீங்கள் எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைனில் வந்து ஜூம் இல்லை நான் தெளிவாக சொல்லித்தருவேன். வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு பகுதி பகுதியான பாடங்கள் தான், முழுமையான பாடங்கள் படிக்கணுமெண்டா நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் வருகிறது, நீங்கள் அது மூலமாக என்னை தொடர்பு கொள்ள முடியுமன்றது மிக முக்கியமான விடயமாக நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது விடயம், என்னிட்ட ஏற்கனவே படிக்கின்ற மாணவர்கள் கவனித்து கொள்ளுங்கோ, நீங்கள் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் படிக்காததுகள் கூட இப்படியான பகுதிகளில் வரலாம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இது படித்தேன்னு சொல்லி விட்டுறாதீங்க, முழுமையாக பாருங்கோ, சில விஷயங்கள் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பாடங்கள் மூலமாக. சரி, அப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஜெம் என்றால் எனக்கு பிடிக்கும், அங்கால் எந்தெந்த பேச்சொற்கள் உங்களுக்கு தேவையோ அதை போட்டு விட்டீங்கன்றால் அதை எனக்கு பிடிக்கும், நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஜெம் மே பாரோ, ஜெம் லு சொலை, ஜெம் லு கஃபே, ஜெம் லு வெலோ. ஓகே, சில பேர் வந்து இதை இங்கிலீஷில் விலோன்ட்டு சொல்கிறது, சைக்கிளை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்களுடைய மக்கள் சில பேர் விலோன்ட்டு கதைப்பேன், விலோ இல்லை வெலோ. இங்கிலீஷில் வாச்சால் இது விஇஎல்ஓ, விலோ இல்லை, இது வந்து ஏ என்பதை குறிக்கும். அப்போ லு வெலோ என்பது சைக்கிள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கோ, ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து சொல்கிறது ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லும் பொழுது லா ஃப்ரான்ஸ். அப்போ இங்கே பாருங்க, ஜெம், ஜெம் என்றால் எனக்கு பிடிக்கும், ஜெம் லா ஃப்ரான்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு ஆளுகிட்ட வந்து, ஃப்ரெஞ்சு காரர்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஜெம் லா ஃப்ரான்ஸ், எனக்கு ஃப்ரான்ஸை பிடிக்கும், நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பாருங்கோ, யாரென்றாலும் வேற்று நாட்டுக்காரர்கள், வேற்று மொழி பேசுகிறவர்கள் வந்து தமிழில் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டாலும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழை பிடிக்கும்னு சொல்லிட்டாலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், எங்களோட கலாச்சாரத்தை பிடிக்கும்னு சொன்னாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மக்களுக்கு நீங்கள் ஜெம் லா ஃப்ரான்ஸ் என்று சொல்லி பாருங்க, மகிழ்வார்கள். எனவே ஜெம் லா ஃப்ரான்ஸ், இங்கிலீஷில் மாதிரி ஃப்ரான்ஸ் என்று சொல்லாதீங்க, ஃப்ரான்ஸ் வேணுமெண்டா தமிழ் உச்சரிப்பு போடுறோம் பாருங்க, ஃப்ரான்ஸ், ஜெம் லா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் நாட்டை சொல்கிறது ஜெம் லா ஃப்ரான்ஸ், எனக்கு ஃப்ரான்ஸை பிடிக்கும். இத்துடன் இந்த வீடியோ பாடத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நான் எல்லா வீடியோக்குள்ள சொல்கிறது மாதிரி உங்களுடைய ஆதரவு நிறைய இருந்தால்தான் தொடர்ச்சியாக நான் இது மாதிரி பாடங்களும் உங்களுக்கு தருவேன். இதை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள், அவர்களும் பார்க்கட்டும். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் எனக்கு தெரிவியுங்கோ, அதுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னால் உங்களுக்கு வித்தியாசமாக படிப்பிக்க முடியும். அதை விட இன்னும் ஒரு விஷயம், இந்த பாடங்கள்னு அடுத்தடுத்த பகுதிகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். உதாரணமாக பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் ஜெம்ன்றது நேர்மறை தான் பார்த்துக்கிறோம், எனக்கு பிடிக்கும், இதில் இன்னும் வங்காள வேற வகை இருக்குது, எனக்கு பிடிக்காது ஜினெம்பா, எனக்கு சூரியனை பிடிக்காது, கஃபையை பிடிக்காது, அப்போ நெகட்டிவ் சொல்லித்தருவேன். அதை விட இதில் எனக்கு இது நன்றாக பிடிக்கும் என்று சொல்லி அது சொல்லித்தருவேன். அதை விட ஜெம்மோட வந்து அங்கே ஒரு வினைச்சொல்லை வச்சு சொல்லித்தருவேன், இதை எனக்கு செய்வதற்கு பிடிக்கும். இப்படி நிறைய விஷயங்கள், இவைகள் அந்த விருப்பம்ன்றது பிடிக்கும்ன்றது ஒரு எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் 100க்கு 100 விதம் வார விடயமாக இல்லையா. அப்போ இவைகள் எல்லாம் பகுதி பகுதியாக மிக தெளிவாக சொல்லித்தருவேன் உங்களுடைய ஆதரவு இருந்தால்.
இதே மாதிரி என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புது புது பாடங்கள் வித்தியாசமாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ பாடத்தில் சந்திப்போம். மெர்சி, அபியாந்தோ.